இதைத் தொடர்ந்து மலையாள மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை கொரோனா காரணமாக வழக்கமான உற்சாகத்தை இழந்து எளிமையாக கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்திலிருந்து சிறப்பு செய்தியாளர் வினீஸ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வினீஸ், அங்க ஓணத்தினுடைய சிறப்பு என்ன? சிறப்பு என்ன அங்க இந்த தடவை ஓணம் கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? விஷ்ணு, இப்போ நான் நிற்கிறது கேலிக்கட்டு தளி மகாதேவ டெம்பிளில் தான். இங்கே சாதாரண நிலையில் போன வருஷமெல்லாம் தாராளமாக இங்கே டிவோட்டிஸ் எல்லாம் வந்திருந்து, இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது ஆளுகள். இப்போ நமக்கு தெரியும், இந்த கோவிட் ப்ரோட்டோக்காலில் வந்து இது கிருத்தியமான ஒரு வர்றதுக்கு, அந்த டிவோட்டிஸுக்கு எல்லாருக்கும் வர்றதுக்கு எல்லாம் தனியாக கண்ட்ரோல் இருக்குது. அதுதான் ஆளுகளெல்லாம் ரொம்ப அதிகமான அளவில் யாருமே வரல. பெரிய லெவலில் ஒரு ஓணம் பண்டிகை இல்லை கேரளாவில் இன்றைக்கி. அதுக்கு மெயின் கோவிட் தான். வெளியே போகிறதும் அதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. கோவிலில் வர்றதெல்லாம் இது இப்போ கேரளாவில் ஒரு பெரிய கோவில். இது இங்கே சாதாரண நிலையில் போன வருஷங்கள் எல்லாம் தாராளமாக டிவோட்டிஸ் வருது. இப்போ நம்ம இந்த கோவிலோட மேனேஜர் மனோஜ்குமார் நம்ம கூட சார், இது ஆளுகள் பொதுவே குறைஞ்சு எத்தோளம் ஆளுகൾ കഴിഞ്ഞ വർഷം വളരെയധികം ഭക്തന്മാരുണ്ടായിരുന്നു ദർശനത്തിനായിട്ട്. ഈ വർഷം നമ്മുടെ ഈ മഹാമാരി കാരണം സാമൂഹിക അകലം പാലിക്കണം, അതുപോലെ നമുക്ക് കെട്ടുകളിവില്ലാത്ത മാസ്ക് ധരിച്ചിട്ട് വേണം ക്ഷേത്രത്തിൽ ദർശനം നടത്താൻ എന്നുള്ള നിയമം കർശനമായതുകൊണ്ടും, പിന്നെ കൂടുതൽ ഭക്തർ 65 വയസ്സിന് മുകളിലുള്ള ആളുകൾക്ക് ദർശന സൗകര്യമില്ല, അതുപോലെ 10 വയസ്സിന് താഴെയുള്ള കുട്ടികൾക്ക് ദർശന സൗകര്യമില്ല. അതുകൊണ്ട് ഒരു കുടുംബസമേതമാണ് സാധാരണ മലയാളികൾ ഇത്തരം ആഘോഷങ്ങൾ ആഘോഷിക്കാറുള്ളത്, പ്രത്യേകിച്ച് ഓണമൊക്കെ. അപ്പോൾ അതിൻ്റെ വലിയ തോതിൽ ആളുകളുണ്ടാവാറുണ്ട്. വളരെ വമ്പിച്ച തിരക്ക് തന്നെ ക്ഷേത്രങ്ങളിൽ ഉണ്ടാവാറുണ്ട്. പ്രത്യേകിച്ച് കോഴിക്കോട് തളി എന്ന് പറയുമ്പോൾ പൗരാണികമായ ക്ഷേത്രമാണ്. ആ ക്ഷേത്രത്തിൽ നിരവധി ഭക്തജനങ്ങൾ എത്താറുണ്ട്. എന്നാൽ ഈ വർഷം തുലം കുറവായിട്ടാണ് കാണുന്നത്. இல்லை, இந்த வருஷம் பொதுவாக 65 வயசுக்கு மேலே உள்ளவர், அது மாதிரி 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளும் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் இங்கே ஆளுகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் இப்போது அவரோட மேனேஜர் சொல்கிறது. போன வருஷமெல்லாம் இந்த டைமில் ரொம்ப அதிகமான அளவில் டிவோட்டிஸ் வந்திருக்கு, இப்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா டெம்பிள்லையும் கேரளாவில் பொதுவாக இருக்குது. பொதுவாக பண்டிகை இந்த ஓணம் செலிப்ரேஷன் ரொம்ப கம்மியான, அதனால் ஆளுகள் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது. நமக்கு தெரியும், கேரளாவில் மெயினாக கேரளாவோட மெயின் பண்டிகை தான் ஓணம். ஓணத்துக்கு பொதுவே மார்க்கெட்டில் வருது. இப்போது பர்ச்சேசிங்குக்கு எல்லாம் போன நேற்று முந்தான நாளில் எல்லாம் பர்ச்சேசிங்குக்கு எல்லாம் ரொம்ப ஆளுகளெல்லாம் ரொம்ப குறவாக இருக்குது. ஷாப்பிங்குக்கெல்லாம் யாருமே இல்லை. ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் அவ்வளோ மட்டும்தான் ஆளுகள் வந்துட்டு இருந்தது. இப்போது இன்றைக்கும் அது மாதிரி தான். காலையில் பொதுவாக இந்த ஓணம் பண்டிகையில் ஓணத்துக்கு வந்து காலையில் தான் கோவில், காலையில் ஃபுல் டைம் ஃபேமிலியாக கோவிலுக்கு கோயிலுக்கு வர்ற ஒரு இது இருந்தது. ஆனால் இந்த வருஷம் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்ச ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் இப்போது இதோட மேனேஜர் சொல்லுது. என்ன இருந்தாலும் வீட்டில் உட்காந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஓணம் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் மலையாளிஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. விஷ்ணு வினீஸ், அங்கே கேரள அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? மக்கள் ஒன்றாக கூடக்கூடிய நிகழ்வு அங்கே இருக்கிறதா? அங்கே வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது இந்த ஓணம் பண்டிகையை முன்னிட்டு? விஷ்ணு, வியாபாரம் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. தெரியும், போன வருஷம் ஃப்ளட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி வருஷமும் ஃப்ளட்டு வந்தது. அந்த இதில் எல்லாம் வியாபாரம் டோட்டலாக இப்போ இதுதான் மெயினாக ஒரு சீசன் இது தான். ஆனால் சீசனில் ரொம்ப கச்சவடம் நடக்கிற டைமில், ஆனால் எங்கேயுமே கச்சவடம் ஒன்றுமே இல்லை. ஓணம் இதில் எல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அது மாதிரி 5 பேருக்கு ஆள் கூட்டம் கூடுறதுக்கு எல்லாமே இங்கே கண்ட்ரோல் இருக்குது, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. அதுதான் இப்போ ரொம்ப அளவில் இது ஓணத்துக்கு பாதிச்சிருக்கு ஆளுகளுக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து ஓணக்கிட்ட எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குது. பிபிஎல் அதாவது பிலோ பவர்ட்டி லைன் ரேஷன் கார்டு உள்ளவருக்கு வந்து ஓணம் இது கார்டு இதெல்லாம் கொடுக்குது, ஓணக்கிட்ட எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குது. அந்த மாதிரி கோவிட் கிட்டு போன 2 மாதம் முன்னாடி கோவிட் கிட்டு கொடுத்தது. அப்போ எங்கேயுமே வேலை எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. தெரியும், நமக்கு கேரளா மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இருந்தாலும் கேரளாவில் பொதுவாக இந்த ஓணம் சீசனில் தான் கொஞ்சம் கச்சவடம் இதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறது, வியாபாரம் எல்லாம் நடக்கிறது. ஆனால் வியாபாரம் ஒன்றுமே இப்போ பெரிய அளவில் எங்கேயும் வியாபாரம் ஒன்றுமே நடக்கவே இல்லை. இது வந்து கரெக்டான ஒரு இதில் ரொம்ப அதிகமான அளவில் இது கேரளாவே பாதிச்சிருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி வீட்டில் உட்காந்துட்டானாலும் வெளியே போகாமல் கூட்டம் கூடாமல் கிருத்தியமான கோவிட் ப்ரோட்டோக்கால் வச்சுட்டு தான் இங்கே ஓணம் செலிப்ரேட் பண்ணுறது. விஷ்ணு,
கேரளாவில் தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்து விரிவான தகவல்களை சொன்னீங்க வினேஷ், உங்களுக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. கேரள மாநிலத்தின் எல்லையோரம் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓணம் பண்டிகை எளிமையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சஜய்குமார். மலையாள மொழி பேசும் மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் சிங்க மாதம், அதாவது ஆவணி மாதம் அத்தம் நட்சத்திரத்தை அன்று துவங்கப்பட்டு 10 நாள் தொடர்ந்து அத்தப்பூ கோலம் போடுவது முக்கிய நிகழ்வு. திருவோண தினமான இன்று வரையிலும் இந்த அத்தப்பூ கோலமானது அனைத்து வீடுகளிலும் வீதிகளிலும் தெருமுனைகளிலும் போடப்பட்டு பல்வேறு கொண்டாட்டங்களில் மக்கள் ஈடுபடும். ஆனால் இவ்வாண்டு கொரோனா பாதிப்பால் வந்து பொது இடங்களில் மக்கள் வந்து கொண்டாட்டங்கள் தவிர்க்க வேண்டும், கொரோனா பாதிப்பால் ஏற்படுத்தப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு மக்கள் இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டும் என அறிவித்துள்ளதால் மக்கள் வீடுகளிலேயே இந்த கொண்டாட்டங்களை அத்தப்பூ கோலம் போட்டு திருவோணம் பண்டிகை தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுபோல் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோடு இருந்த மாவட்டமானது தற்போது குமரி மாவட்டத்திலும் ஆண்டுதோறும் இந்த ஓணம் பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்வாண்டும் திருவோண தினமான இன்று கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு மக்கள் வந்து வீடுகளில் அதுபோன்று கோயில்களிலும் அத்தப்பூ கோலம் போட்டு தற்போது திருவோணம் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக திருவோண தினத்தன்று இன்று ஓணசத்தி, அதாவது மத்தியானம் அருந்தும் உணவு, பல்வேறு கூட்டு வகைகள் மற்றும் பலவிதமான பாயசங்கள் தயார் செய்து மக்கள் இந்த மதியம் உணவு அருந்துவது ஒரு சிறப்பு அம்சமாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சஜயகுமார். கன்னியாகுமரியில் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நமது செய்தியாளர் சஜயகுமார் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்டோம். இதைத் தொடர்ந்து கோவையில் இருக்கக்கூடிய மலையாள மக்கள் கொரோனா காரணமாக இந்த ஓணம் பண்டிகையை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பது உள்ளிட்ட தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குருசாமி தகவல்களை வழங்குகிறார். அதை பார்க்கலாம். மலையாள மொழி பேசும் கேரள மக்களால் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் நடைபெற்ற உற்சாக கொண்டாட்டங்கள் போல இந்த ஆண்டு உற்சாகம் சற்று குறைவாகவே இருக்கிறது. கொரோனா பாதிப்பு காரணமாக இந்த உற்சாகம் சற்று குறைவாக இருந்தாலும் கேரள மக்கள் தங்களது வீடுகளின் முன்பாக மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக அத்தப்பூ கோலமிட்டு மிக உற்சாகமாக இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். தற்போது ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய கேரள பெண்கள் நம்முடைய இருக்கிறார்கள், நாம் அவர்களிடம் பேசலாம். மேடம் வணக்கம், சொல்லுங்க. வழக்கமாக ஓணம் பண்டிகை எவ்வளோ உற்சாகமாக இருக்கும், இந்த ஆண்டு உற்சாகம் குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? கோவிட் இருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப சேஃபாகவும் இதாகவும் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வெளியிலேருந்து யாருக்கும் வர முடியல, நாங்கள் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக சேஃபாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லாட்டி ரொம்ப ஆகோஷமாக இருக்கு, இந்த ட்ரிப் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கு. வழக்கமாக இந்த ஓணம் பண்டிகை எவ்வளோ உற்சாகமாக இருக்கும், என்னென்னலாம் செய்வீங்க? எப்பவும் போல் பூக்கோலம் தான் போடுவோம், நல்ல பெருசாகவும் போடுவோம். இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனா கொரோனானால கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கிறோம். பூ கிடைக்காத சத்தியம் ரொம்ப இதாக, ரிலேட்டிவ்ஸ் வர முடியலை, நாங்களும் அவங்கள பார்க்க போக முடியலை. கோவிலுக்கு போவோம், இந்த தடவை கோவிலுக்கும் போக முடியலை. பட் இப்போ இட்ஸ் சோ சிம்பிள் டியூ டு திஸ் கோவிட். வழக்கமான உற்சாகம் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையின் போது இல்லாவிட்டாலும் மிக எளிய முறையில் இந்த உற்சாக இந்த கொண்டாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரும் காலங்களில் மீண்டும் பழைய உற்சாக நிலை திரும்பும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேரள மக்களிடம் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் குருசாமி, News18 தமிழ்நாடு, கோவை. சென்னை மாநகரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரித்திருந்தாலும் விலை சற்று அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சோமசுந்தரம் நம்முடன் இணைந்திருக்கிறார். சோமசுந்தரம், பூக்களின் விலை உயர்வதற்கான காரணம் என்ன, விவரம் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக விஷ்ணு, கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கடந்த மே மாதம் முதல் கோயம்பேடு சந்தை மூடப்பட்ட நிலையில் பூ, காய்கறி, பழம் உள்ளிட்ட அனைத்து வியாபாரங்களுக்கும் அரசு தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே பூந்தமல்லி அருகே திருமலைசை பகுதியில் 200 கடைகளும் காய்கறி சந்தை மற்றும் மாதவரத்தில் பல வியாபார சமயம் ஒதுக்கப்பட்டது. பூ வியாபாரத்திற்கு இடம் ஒதுக்கப்படாத நிலையில் தற்போது அதற்கு தற்காலிக பூ சந்தையாக பத்தவாயில் அடுத்த வானகரத்தில் அரசுக்கு சொந்தமான 5 ஏக்கர் கோவில் நிலத்தில் சுமார் 250 கடைகளுடன் அரசு அனுமதியுடன் வியாபாரம் நடைபெற்று வருகிறது. மேலும் நேற்று முழு ஊரடங்கு முடிந்த நிலையில் இன்று ஓணம் பண்டிகை முன்னிட்டு
இந்த வானகரம் தற்காலிக பூசந்தையில் பூக்கள் விலையும் சற்று கணிசமாகவே உள்ளது. ஆனால் பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளது. வாடிக்கையாளர்களும் வாங்க வரும் வியாபாரிகளும் கூட்டமும் அதிக அளவில் காணப்படுகிறது. பூக்களின் விலையும் சற்று உயர்ந்து காணப்படுகிறது. கோவில்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு மற்றும் இன்று ஓண பண்டிகை கொண்டாடுவதாலும் இன்று பூக்களின் விலை உயர்ந்தும் விற்பனையாகிறது. இங்கு கிலோ ஒரு கிலோ பூக்களின் விலை குறிப்பாக பன்னீர் ரோஸ் 30 முதல் 50 வரையும், சாக்லேட் 80 முதல் 100 வரையும், சம்மங்கி மல்லி மல்லி குறிப்பாக 300 ரூபாயும், நாட்டு சாமந்தி கிலோ 60 ரூபாயும், தால் சாமந்தி 50 முதல் 80 ரூபாயும், தெண்டு 40, அரளி 50 ஆகிய விலையில் விற்பனையாகிறது. விஷ்ணு நன்றி சோமசுந்தரம் உங்களுடைய தகவல்களுக்கு.